அதே நிலையை திரும்ப ஏற்படுத்த நான் முழு மூச்சாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றிணைத்து வெற்றியை பெறுவோம் என்று நிலையை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப இருக்கிற நிலை கட்சி எங்களுடைய இயக்க தலைவர்கள் இருவரும் எந்த வழியை பின்பற்றினார்கள் பின்படுத்தி இந்த இயக்கத்தை வளர்த்தார்கள் அந்த நிலைக்கு ஏற்கனவே நீதிமன்றம் கொடுத்தாச்சு, எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தாச்சு, தேர்தல் முடிஞ்சாச்சு, நாங்க தான் அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. பொழுது போகலீங்களா? நாங்க என்ன செய்யறது? சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கப்படும். ஏற்கனவே இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் செய்ய காவல்துறை அதிகாரத்தில் புகார் செய்யப்பட்டிருக்கிறது. நாங்க தான் இல்லையிட்டுமே அவை கட்சியிலே கிடையாது. அவைகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திருமதி சசிகலாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது, பலமுறை சொல்லியாச்சு. நீங்க தான் பத்திரிகையாளர் ஊடக நம்பர்ல தான் அவள் பெரிதுபடுத்தி விறுவிறுப்பால செய்தி வேணுங்கிறதுக்காக போட்டுட்டு இருக்கீங்க. அரசியலில் யார் வேண்டும்னாலும் வரலாம், ஏற்றுக்கூடியது மக்களுடைய மனநிலையை பொறுத்தது. அதிமுக ஏற்றுக்கொள்ளுமா? அதிமுக அவங்களை ஏற்றுக்கொள்ளுமா? அதிமுக ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன், அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார்களோ தொண்டர்கள் இயக்கமாக தான் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். தொண்டர்கள் இயக்கமாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற அமைப்பில் கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களை சேர்ப்பது குறித்து ஏற்கனவே நான் பேட்டியில் சொல்லியிருக்கிறேன். தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் கலந்து பேசி முடிவெடுப்பார்கள். பொதுவாகவே அவர் வந்து தர்மயுத்தம் நடத்திருந்து திரு சசிகலாவும் அவரை சார்ந்தவர்கள் எதிர்த்து தான் வந்து தர்ம யுத்தமே நடத்துகிறோம். அம்மாவுடைய மரணத்துக்கு வந்து ஒரு நீதி கேட்டு அதற்கு வந்து காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஏன்னா இந்த தர்ம யுத்தத்தை நான் தொடரும் சொல்லிட்டு அதன் தொடர்ச்சியாக தான் அவர் வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ இப்படி வந்து அவருடைய சொல்லியிருக்கிற நிலையில் அதை நினைவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமையாக நான் இந்த நேரத்தை தரேன். ஆனால் என்ன பேசுறாருன்னு சொல்லிட்டு நான் முழுமையாக கேட்டுட்டு உங்கள் பக்கம் நான் வரேன். ஒரு பொதுக்குழுவே நீக்கியாச்சு, பொதுக்குழுவில் நீக்கியாச்சு, அது ஒரு பாயிண்ட். அது பொதுக்குழுவில் நீக்கியாச்சு. அதன் பிறகு ஒருங்கிணைப்பாளர் வந்து அவரும் வந்து கையெழுத்து போட்டு இனிமேல் வந்து மாவட்ட செயலாளர் வந்து தலைமை நிர்வாகிகள் எல்லாருமே வந்து கையெழுத்து போட்டு அந்த கூட்டத்தில் இனிமேல் இந்த காலத்தை கொண்டு வந்து தொடர்பு வச்சிருக்கல சசிகலாவும் அவர் சார்ந்த யாராக இருந்தாலும் சரி தொடர்பு வச்சா அவங்க நீக்கப்படுவார்கள் அப்படின்னு கையெழுத்தே போட்டு அது வெளியிட்டாச்சு. எல்லாமே அது உடன்பட்டு தானே வந்துடும். திருமதி சசிகலாவை பற்றி ஆதரவாக பேசிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பல நிர்வாகிகள் இந்த கட்சி கட்டுக்கோப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சாதிக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கும் செல்வது என்று சொன்னால் உண்மையாகவே தந்தை பெரியார் இறந்து விடுகிறார், பேரறிஞர் அண்ணா இறந்து விடுகிறார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்து விடுகிறார், புரட்சி தலைவி அம்மா இறந்து விடுகிறார், சாதாரண தொண்டனாகிய கே பி முனுசாமி இறந்து விடுகிறேன். இதற்கு மேல் பதில் சொல்ல நான் விரும்பவும் இல்லை.